யூஸ்வலாகவே ஒரு கெஸ்ட் வரப்போ கெஸ்ட் வெர்சஸ் காலர் ஒன் வெர்சஸ் ஒன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு கெஸ்டே ரெண்டு பேர் இருக்கிறதுனால உங்களுக்குள்ளேயே போட்டியை போட்டு விட்டுலாமே அப்படின்றதுனால போய் ஃபோன் பண்றா. கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க என்னென்ன பதில்கள் சொல்றீங்களோ அதான் கரெக்டா சொல்றாங்க. ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான், எல்லாம் அப்படிதானே. ஓகே, ஸ்கூல் டைம்ல மறக்க முடியாத ஆசிரியர்களுடைய பெயர்கள் ஒரு இரண்டு அல்லது மூன்று. பத்மினி மிஸ், பத்மாசினி மிஸ், அப்புறம் சிவசூரியன் ஐயா. ஓகே, பத்மினி, பத்மாசினி, சிவ சூரியன் ஐயா. சூரியன் ஐயா. ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு பிடிச்ச ட்வின் மூவிஸ்? வாலி. வாலி. வாலி அண்ட் ஜீன்ஸ். ஆ, வாலி ஜீன்ஸ். ஓகே, ரெண்டு. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபேவரட்டான க்ரஷ் நேம்ஸ்? ஐயோ, பொண்ணு நேமா? இல்லை, ஹீரோயினே சொல்லிடுறேன். சிம்ரன் மேம். சிம்ரன் மேம். இன்னொருத்தர், இன்னொருத்தர் சொல்லுங்க. அனுஷ்கா. சிம்ரன் அண்ட் அனுஷ்கா. ஓகே, மூணு கேள்விகள். இதுக்கு நம்ம அருண் அவர்கள் வந்து எப்படி விளையாடுறான்னு பார்ப்போம். அண்ணன் கட்டிடலான்னு. உங்களுடைய ட்வின் லவ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை இதுல நீங்க ப்ரூவ் பண்ணி ஆரம்பிச்சதா? அதுக்கு முன்னாடி இது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியல. இவர் உசுர கொடுத்து இவன் கரெக்டா சொல்லிடுவானா சொல்லிருந்தேன்னு பாத்துருக்கா. அவரு என்ன பாட்டுன்னே தெரியலையே, ரொம்ப கன்ஃபியூஸ் தான். ஏன்னா மலர் நினைவில் போகும்போது நான் கண்டுபிடிக்க கஷ்டம். வேவ்லென்த்தோட வரணும். சரி, ஓகே, போட்டாங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்கூல் டைம்ல மறக்க முடியாத உங்களுடைய ஆசிரியர்களுடைய பெயர்கள் சொல்ல போறீங்க? டீச்சர்ஸ் நேம் சிவசூரியன் சார். ஓகே, பத்மாசினி மேம். ஓகே, பத்மினி மேம். ஏய், what a coincidence appa, இதே மூணு பேர். பட் ஆர்டர் வேற, பட் சூப்பரா இருந்துச்சு. அடுத்த கேள்விகள் இதே மாதிரி சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சோ ட்வின் மூவில ஃபேவரட் வாலி. யோ, என்ன ஏதோ க்வெஸ்சன் பேப்பர் ஏதாவது லீக் பண்ணீங்களா? உண்மையை சொல்லுங்க. நான் வரதுக்கு முன்னாடி க்வெஸ்சன் பேப்பர் லீக் ஆச்சா? எங்களை பாக்குறதுக்கு ஜீன்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா நாங்க வாலில தான் பிடிக்கங்க. நைஸ். இன்னொரு படம் கூட நீங்க சொல்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஜீன்ஸ். அத கூட கரெக்டா சொல்றாங்க. எப்படியாவது தப்பா சொல்ல வைக்கலாம்னு பார்த்தா. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன். க்ரஷ் ஆன் ஆக்ட்ரஸ், ஆக்ட்ரஸ் க்ரஷ். சிம்ரன். யோ, நான் போறேன், போங்க. நான் போறேங்க. கரெக்டா. இன்னும் ஒண்ணு சொல்லுங்க. நான் இன்னைக்கு பேப்பர் போடுறேன்ல, இல்ல தெரிஞ்சிரும். இன்னும் ஒண்ணு சொல்லுங்க. இன்னொரு 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 ஆக்ட்ரஸ் அனுஷ்கா மேம். நான் வேற பேப்பர்லாம் போடுறேன்னு கொஞ்சம் பெரிய வார்த்தை விட்டுனோம். யோ, பூர்விகா வழங்கிய அடிச்சு தூக்கு மச்சி இணைந்து வழங்கியோர் லலிதா ஜுவல்லரி, பிளாக்ஷிப் டிவி. எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். அருண் மற்றும் அருண் இந்த பக்கம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஎஸ் வேலையில் நாங்கள் ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டு விளையாடின அடிச்சு தூக்கு மச்சி ஏடிஎம் இந்த கேம் ஷோ ஆப்பில் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்கிற கருத்துக்களை கீழே சொன்னீங்கன்னா அதை பார்த்து நாங்களும் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ உங்கள் இருந்து விடைபெற்றுக் கொள்வது, எல்லோருக்கும் நிழல் உண்டு, என் நிழலுக்கு உயிர் உண்டு. அருண் மற்றும் அரவிந்த்.